ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் லஞ்சுக்கு வந்து கீரை பருப்பு அப்படின்னு சொல்லலாம், பாலக் தால். ஓகே, ஸோ அதுதான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து துவரம் பருப்பு வந்து ஒரு ஒரு கப் துவரம் பருப்பை ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறதுக்கு வேண்டி வச்சுட்டேன். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாத்தையும் நம்ம வதக்கிடலாம். ஸோ நான் வந்து ஒரு கேசரோல ஸ்டவ்வில் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப குறைவாக தான். ஏன்னா எப்படியும் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நெய்யில் தாளித்து விடுவோம், அதனால் ஃபஸ்ட்டு குறைவாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த ஆயிலில் ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி, இந்த ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் இது வதங்கட்டும். வெங்காயம் ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பாலக்கீரை ஒரு பெரிய கட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். ஸோ கீரை கொஞ்சம் எப்போவுமே எக்ஸ்ட்ராவாகவே போடுங்க, ஏன்னா அது அப்படியே சுருங்கிடும். ஸோ பாலக் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுறோம், ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். ஸோ நம்ம கீரை வதங்கிட்டே இருக்கட்டும், அதுக்கடையில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து லாஸ்ட் விலாக்லேயோ அதுக்கு முந்தின விலாக்லேயோ கேட்டிருந்தேன், ப்ரெஷர் குக்கரில் வந்து பருப்பு வைக்கும்போது எப்போவுமே வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுதுங்க, அதனால் நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் அப்போ ஏதாவது டிப் இருந்தால் கொடுங்கன்னு. ஸோ ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, துவர பருப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஃபுல் பாயில் வந்தோடனே எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சு வச்சா வராதுன்னு. ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி துவரம் பருப்பை நல்லா கழுவி போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஃபுல் கொதி வந்துச்சு. கொதி வரும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி ஃபோமியாக வந்து, நான் அதை என்ன பண்ணேனோ அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு ஃபுல் கொதி வந்தோடனே எண்ணெய் ஊற்றினோடனே அது அப்படியே ஃபுல்லாக இதாக இந்த மாதிரி ஆகிடுச்சு, ஏன்னா பொங்கிட்டே இருந்தது அப்படியே சப்சைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மூடி போட்டு விசில் வச்சேன். யூஸ்வலாக இது ஃபுல்லாக வெளியே வரும், பட் இந்த வாட்டி வந்து வெளியே வரல, இங்கே மட்டும் வந்திருக்கு. பட் எனக்கு பெருசாக லீக்கிங் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அதனால் இந்த டிப்பை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கீரை போட்டது எல்லாமே நல்லா சுருங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து மசாலா பொடி போட்டுடலாம். ஸோ 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். நீங்கள் வந்து சில்லி பவுடர் போட வேண்டாம் நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் நிறைய போட்டுக்கோங்க. ஜீரக பொடி 1 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பருப்பு வந்து ப்ரெஷர் அடங்கினோன்னு நம்ம கம்பைன் பண்ணிட வேண்டியதான். ஸோ நம்மளோட கீரை வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆயாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற துவரம் பருப்பு, துவரம் பருப்பை ஆட் பண்ணிடுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, எல்லாம் ஒன்றா கலந்து வரட்டும். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா வந்து அஃப்கோர்ஸ் பருப்பு வந்து எப்போவுமே நல்லா திக்காகிட்டே இருக்கும், அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ பருப்பு தாளுக்கெல்லாம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும், ஸோ அதனால் கொஞ்சம் புளி. ஸோ அதுதான் வந்து அந்த டேஸ்ட் வந்து இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகுறது. கொஞ்சம் புளிப்பு இருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் காரம் இருக்கணும், அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்லைட்டாக ஸ்வீட் கூட இருக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் வெல்லம் இல்லைன்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் போதும். இது எல்லாமே அந்த டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், பட் அந்த சுகர் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியே ஊற்றிக்க போகிறேன், ஏன்னா இதை எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட போகிறேன். இப்போ இதில் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு எதாவது ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட டேஸ்ட் வந்து எல்லாமே நல்லாயிருக்கு. இனி இது கொதிக்கட்டும், இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம தாளிப்புக்கு வந்து பருப்புக்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் நெய் ஊற்றி தான் வந்து சீசனிங் 1/4 முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன், ஏன்னா
நெய்யில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா கடுகு, இந்த ரெண்டும் பொரியட்டும். ரெண்டு வரமிளகா போட்டிருக்கேன், அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஒரு ஆறு பல் பூண்டு வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதான் இருக்கேன். இப்போ வந்து இதெல்லாமே நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியா ஃப்ரை ஆகட்டும். இந்த கார்லிக் எல்லாம் கார்லிக் வந்து தாலில் போட்டு இப்போ சீசனிங் அந்த இதில் தாளிப்பில் பண்ணும்போது செம்ம டேஸ்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டேன், அடுப்பு அணைச்சிட்டேன், அதனால் தீஞ்சு போகாது. இப்போ நம்மளோட பருப்பு இங்கே வந்து கொதிச்சிட்ருக்கா. இந்த தாலுக்கு மேலே நம்மளோட சீசனிங்கை ஆட் பண்ணிடணும். ஸோ அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கும், ஒன்று இன்னொன்று வந்து டேஸ்ட்டுக்குமே. அந்த நெய் பூண்டு அந்த காயப்பொடி ஜீரகம் எல்லாமே இந்த தாலுக்கு வந்து வேற லெவல் டேஸ்ட் கொடுக்குங்க. இதை ஒரு தடவை இந்த கீரை தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. இங்கே பாருங்க, அழகாக இருக்குது பாருங்க. மேலே ஒரு லேயர் ஆயில் மாதிரி ரெட் கலரில் ஃப்ளோட் ஆகுது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது, அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்பினச் தால் வந்து நீங்கள் ரைஸு கூட, ரொட்டி கூட, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இன்ஃபேக்ட் இந்த லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். மெயினாக எனக்கு ரைஸும் வச்சுருக்கேன். ஓகே, தால் ரெடி. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட கீரை தால் வந்து ரெடி.